வணக்கம், இது உங்கள் தமிழ் சைனிக். இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு முக்கியமான விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பிப்ரவரி மாதத்தோட பென்ஷன் வந்து எல்லாருக்கும் கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி கிடைக்காதவங்க உங்களோட லைஃப் சர்டிஃபிகேட் வந்து அப்டேட் ஆயிருக்கான்னு சொல்லிட்டு ஒரு டைம் செக் பண்ணிங்க. அப்படி ஆகிட்டு இருந்து உங்களுக்கு வந்து கிடைக்கலன்ற பட்சத்தில் நீங்கள் நம்ம ரெண்டாவது பாயிண்டில் மென்ஷன் பண்ணுற இங்கேயும் நீங்கள் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணலாம். அப்படி இல்லைனாலும் சிபி கிராம்லேருந்து கம்ப்ளைண்ட் பண்ணலாம். அப்படி இல்லைனாலும் நீங்கள் வந்து ஸ்பர்ஸ்லேயும் போயிட்டு கிரிவியன்ஸ் போடலாம். இப்போ வந்து நம்மளுக்கு மூணு விதமான கிரிவியன்ஸ் போகிறதுக்கான வாய்ப்பு வந்து கிடச்சிருக்கு. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட வேண்டுகோள் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறவங்க மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்க. அதே போல் சேனலுக்கு எல்லா வீடியோவும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் கால் பண்ணுங்கள். கால் பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னாக்கா குறைந்தபட்சம் நம்மளோட சேனலில் இருக்க வீடியோவில் மூணு கமெண்டாவது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கால் பண்ணுங்கள். ஏன்னா நம்மளோட சேனல் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் வந்து கால் பண்ணி பேசும்போதோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணும்போதோ நம்மளோட சேனல் வந்து ரீச் ஆகாது. நீங்கள் கமெண்ட் நம்மளோட யூடியூப்பில் நீங்கள் வந்து எவ்வளோ இன்வால்வ் ஆகிருக்கீங்களோ அவ்வளோவும் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளோட சேனல் வந்து இன்னும் அதிகப்படியான பென்ஷனர்கிட்ட போய் சேரத்துக்காக, நம்மளோட சேனலுக்கு அதிகப்படியான பென்ஷனுக்கிட்ட ரீச் ஆகிறதுக்கு உங்களோட பங்களிப்பு அதில் வந்து இருக்கும். ஸோ அதுக்காக நான் வந்து உங்ககிட்ட கேட்குறேன், நீங்கள் வந்து அதிகப்படியாக நம்மளோட சேனலில் வந்து லைக் வீடியோ வந்து லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அதே போல் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோவில் ஃபஸ்ட் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதத்தோட ஸ்பெஷல்லேருந்து நம்மளுக்கு பென்ஷன் மெசேஜ் வந்து வரல. 22-26 மேக்ஸிமம் எல்லா மந்த்தும் வந்து நம்மளுக்கு மெசேஜ் வந்து இருந்தாச்சு, இந்த மாத கடைசியில் வந்து இந்த டேட்டில் வந்து இவ்வளோ பென்ஷன் வந்து உங்களுக்கு அக்கௌண்ட்டில் வந்து சேரும்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி மெசேஜ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதம் வரல. அது எதனாலன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சில டெக்னிக்கல் இஷ்யூனால வரலன்னு சொல்லிட்டு சொல்லியாச்சு. அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதம் வந்து போன சண்டேவும் சரி அதுக்கு முன்னாடி சண்டேவும் பார்த்தீங்கன்னாக்கா ஸ்பர்ஸ் போர்ட்டில் வந்து ரெண்டு டைம் வந்து வேலை பண்ணாமல் ஸ்டாப் ஆகியிருந்தாச்சு. ஸோ அதுவுமே பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதம் தான் நடந்தது. ஸ்பர்ஸ் போர்ட்டலில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதிகப்படியான சேஞ்சஸ் எல்லாம் கொண்டு வராங்க. இந்த மாதம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த 2-ஃபேக்டர் ஆத்தன்டிகேஷன் கொண்டு வந்தாங்க. அதே போல் நிறைய பென்ஷனருக்கு பார்த்தீங்கன்னாக்கா மைக்ரேஷன் ஆகிட்டு அவங்க வந்து பிவிடியும் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மூணு மாதத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட ஒரு 10 லட்சம் பென்ஷனுக்கிட்ட பிவிடி கம்ப்ளீட் பண்ணிவிட்டு மைக்ரேட் ஆகிட்டு அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸ்பர்ஸில் வந்து அக்கௌண்ட் கிரியேட் ஆயிருக்கு. ஸோ அதனால் அது சர்வர் எரராக இருக்கலாம். அதனால் கூட இந்த டெக்னிக்கல் இஷ்யூனால் ஸ்பர்ஸோட மெசேஜ் வரல. ஸோ மெசேஜ் வராதனால நம்மளுக்கு வந்து பென்ஷன் கிடைக்காதுன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து அந்த மாதிரியான கவலைகளெல்லாம் பட வேண்டாம். ஏன்னு கேட்டாச்சுனாக்கா இப்போ நம்ம பேங்க்லேயுமே போயிட்டு ஒரு சில டைம்லலாம் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு வர வேண்டிய மெசேஜ் வந்து வராமல் கூட இருக்கும். அதே போல் நம்ம காசு போடும்போதும் சரி காசு எடுக்கும்போதும் சரி நம்ம போட்ட மெசேஜ் வரும், போடாத மெசேஜ் ஒரு டைம் வராமல் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நம்மளோட அக்கௌண்ட்டில் பணம் போகாது இருக்கானு இல்லை, நம்ம வந்து பேங்க் ஸ்டேட்மெண்ட் செக் பண்ணும்போது அந்த அமௌண்ட் வந்து வந்திருக்கும். ஸோ அதே மாதிரி தான் இது. ஸ்பர்ஸ் போர்ட்டல் நம்மளுக்கு வந்து வேலை பண்ணாமல் இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து பென்ஷன் கிடைக்காமல் இருக்குமானா, அப்படி கிடையாது. இதோட டேட்டா பேஸ் இதோட சர்வர் வந்து வேறு, அந்த சர்வரோட யூஸர் மட்டும்தான் நம்ம. நம்மளோட டேட்டா வந்து அப்டேட் பண்ணுறதுக்கு அது வந்து ஆத்தன்டிகேஷன் பண்ணி அப்ரூவ் பண்ணுறதுக்கு வந்து வேறு டீம் இருக்காங்க. இப்போ கஸ்டமர் கேர்லேயுமே நீங்கள் வந்து எடுத்தீங்கன்னாக்கா நம்மளோட டேட்டா மட்டும்தான் அவங்க வந்து பார்த்து சொல்லுவாங்களுக்கண்டி, அவங்க அதில் சேஞ்ச் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வந்து அவங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி சர்வரில் டொமைன் யூசர் இந்த மாதிரி வந்து நிறைய இருக்குது. அதனால் சர்வர் ஸ்டாப் ஆகிறதுனாலையோ இல்லை நம்மளுக்கு வந்து மெசேஜ் கிடைக்காதனாலையோ இல்லை ஸ்பர்ஸ் போர்ட்டலே வந்து வேலை பண்ணாது இருக்கிறதுனாலையோ நம்மளுக்கு வந்து பென்ஷன் ஸ்டாப் ஆகிடுமானாக்கா அந்த மாதிரி ஸ்டாப் ஆகாது. பென்ஷன் ஆக்சஸ் வேறு, இந்த ஸ்பர்ஸ் போர்ட்டல் ஆக்சஸ் வேறு, ரெண்டுத்தையும் நீங்கள் வந்து கம்பைன் பண்ணி வேணாம். இந்த ஆக்சஸில் அதாவது ஸ்பர்ஸ் போர்ட்டலில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த டேட்டில் வந்து உங்களுக்கு அமௌண்ட் கிடைக்க போகுதுன்ற அந்த இன்டிமேஷன் தான் வருதை கண்டி, மற்றபடி ஸ்பர்ஸ்லேருந்து உங்களுக்கு வந்து பென்ஷன் கிடைக்கிறதுல பென்ஷன் ரிலீஸ் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னாக்கா பிசிடிஏ. பிசிடிஏ அண்டரில் இருக்கிற ஒரு டிபார்ட்மெண்ட் தான் ஸ்பர்ஸ். ஸோ இது வந்து தனித்தனி. ஸோ இது ரெண்டுத்தையும் நீங்கள் வந்து கன்ஃபியூஸ் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் அதாவது ஃப்யூச்சரில் இந்த மாதிரி மெசேஜ் வரலனாலும் உங்களுக்கு பென்ஷன் கண்டிப்பாக வரும். நீங்கள் 1ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணிவிட்டு உங்களுக்கு பென்ஷன் வரலன்ற பட்சத்தில் இப்போ நெக்ஸ்ட் பாயிண்ட்டில் நம்ம கவர் பண்ணுற போகிற இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட் இருக்குது, இதையும் இதோட ஹெல்ப் எடுத்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களோட ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷன் வந்து தேடிக்கலாம். ஸோ உங்களோட உதவிக்காக தான் இது வந்து ஏற்படுத்தியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா டிபார்ட்மெண்ட் ஆஃப் இந்தியன் ஆர்மி வேட்டரன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போர்ட்டல் ஒன்று இருக்குது. ஸோ அதுக்குள்ளே நீங்கள் போயிட்டு ஃபோன் மூலிமாவோ இல்லை கிரிமென்ஸ் போகிறது மூலிமாவோ உங்களோட பிரச்சனை என்னவோ அது வந்து சால்வ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து ரெண்டு நம்பர் கொடுத்துருக்காங்க. இந்த ரெண்டு நம்பரில் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபேமிலி பென்ஷன் இருக்குது. இது வந்து டெல்லியோட கோட் நம்பரு, இது வந்து லேண்ட்லைன் நம்பரு 2566-4100 வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபேமிலி பென்ஷனர். நீங்கள் வந்து ஃபேமிலி பென்ஷனராக இருந்தாக்கா இந்த நம்பருக்கு வந்து கால் பண்ணி உங்களோட பிரச்சனை என்னவோ வந்து சொல்லிக்கலாம். சர்வீஸ் பென்ஷனராக இருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் இந்த டெல்லியோட கோட் நம்பர் பார்த்தீங்கன்னாக்கா 0111-2566-4200 அப்படின்ற நம்பருக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா சர்வீஸ் பென்ஷனர் கால் பண்ணி உங்களோட பிரச்சனை என்னவோ அதை சொல்லி அவங்க வந்து தீர்வு காணிக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம
வாட்ஸ்அப்பில் இருக்க சாட்பூட் சம்பந்தம்னு வந்து ஒரு நம்ம இதுக்கு முன்னாடி வீடியோ போட்டிருக்கோம். இதே டிபார்ட்மெண்ட்டு பார்த்தீங்கன்னாக்க இதில் ஏஐ மூலிமா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு என்ன குவாரி இருக்கோ அது ரிலேட்டடான அட்வைசரி எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்க கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி வீடியோவில் நம்ம கவர் பண்ணியிருக்கோம். இந்த வாட்ஸ்அப்போட லிங்க்கும் வந்து கீழே கொடுக்குறேன், நீங்கள் அது மூலிமாவும் சேட் பண்ணியும் ஏஐ மூலிமா உங்களுக்கு என்ன இஷ்யூ இருக்கோ அந்த இஷ்யூ ரிலேட்டடான அட்வைசரி எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஜென்ரேட் பண்ணோம். அந்த அட்வைசரியில் என்ன சொல்லியிருக்காங்களோ அதுபடி நீங்கள் வந்து உங்களோட ப்ராப்ளத்துக்கான ப்ரொசீஜர் பண்ணி அதை வந்து சால்வ் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி இல்லாத பட்சத்துலையும் இந்த ரெண்டு நம்பர்லையும் நீங்கள் கால் பண்ணியும் பேசிக்கலாம். நீங்கள் வாட்ஸ்அப்பில் சேட் பண்ணும்போது உங்களுக்கு அவங்க கொடுக்குற பதில் வந்து திருப்திகரமாக இல்லைன்ற பட்சத்தில் அதில் எஸ் நோன்ற மாதிரி கேட்கும். ஸோ அதில் வந்து நோன் கொடுக்கும்போது நீங்கள் வந்து எந்த வாட்ஸ்அப் நம்பரில் இருக்கீங்களோ அந்த நம்பருக்கு இந்த நம்பரில் ஏதாவது ஒரு நம்பர்லேருந்து உங்களுக்கு வந்து கால் பண்ணி கேட்பாங்க. நீங்கள் வந்து அவங்க அளித்த பதில் வந்து வாட்ஸ்அப்பில் அவங்க கொடுத்த பதில் வந்து உங்களுக்கு திருப்தியாக இல்லாத பட்சத்தில் நீங்கள் நோன் கொடுக்கும்போது அவங்களே கால் பண்ணி வருவாங்க. இந்த நம்பரை வந்து நீங்கள் நோட் பண்ணி வச்சிங்க. இது வந்து சம்பந்த் சாட்பூட்டோட டிஐஏவியோட நம்பர், டிபார்ட்மெண்ட் ஆஃப் இந்தியன் ஆர்மி வேட்டரன்ஸோட நம்பர் இது. இதுலேயுமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ நம்ம சொல்ல போகிற முறையில் கிரீவன்ஸும் போடலாம், அதே போல் குவாரியும் உங்களோட என்கொயரி என்னவோ அதையும் வந்து நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்க மாதிரி உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு போர்ட்டல் ஒன்று ஓப்பன் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஜேசி ஜேசோ சாபலாக இருக்குங்கனாக்கா நீங்கள் வந்து ஜேசியை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு ஆர்மி நம்பர் செலக்ட் பண்ணுற ஆப்ஷன் வந்து வரும். ஸோ அதை வந்து கொடுத்துங்க, ஜேசிக்கு வந்து செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களோட ஆர்மி நம்பர் கொடுத்துங்க. அதுக்கப்புறம் அதாவது சஃபிக்ஸ் நம்பர் என்னவோ அது வந்து அந்த லெட்டர் வந்து கொடுத்துங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களோட ரேங்க் வந்து எல்லாமான ரேங்க்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களோட ரேங்க்கை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா எந்த டைப் ஆஃப் பென்ஷனர் நீங்கள் வந்து எந்த விதமான பென்ஷனரும் சர்வீஸ் பென்ஷனராக இல்லை ஃபேமிலி பென்ஷனராக இல்லை அதர்ஸான்னு சொல்லிட்டு அவங்க கேட்டிருக்காங்க. நீங்கள் வந்து எந்த விதமான பென்ஷனரோ அதை வந்து அங்கே கொடுத்துட்டு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களோட நேம் வந்து கேட்டிருக்காங்க. நீங்கள் எந்த யூனிட்னு கேட்டிருக்காங்க. ஸோ அது வந்து அதை கொடுத்துட்டு நீங்கள் எதை பற்றி நீங்கள் வந்து கிளைம் பண்ண போகிறீங்க அங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா கிளைம் கிராண்ட் கொடுத்துருக்காங்க. சிஎஸ்டி சம்மந்தமாக இருந்தாக்கா அதை கொடுத்துருங்க. அப்படி இல்லைனாக்கா இசிஹெச் உங்களுக்கு ஏதாவது இஷ்யூ இருக்குனாக்கா அதையும் கொடுத்துருங்க. அப்படி இல்லைனா பென்ஷன் ரிலேட்டடாக இருக்குனாக்கா உங்களுக்கு எந்த விதமான இஷ்யூ இருக்கோ அந்த இஷ்யூ வந்து இங்கே செலக்ட் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் அதெல்லாம் கொடுத்துட்டு பிறகு ஸோ சப்ஜெக்டில் வந்து நீங்கள் ஆல்ரெடி செலக்ட் பண்ணதை வந்து அதையே கூட கொடுத்துக்கலாம். சப்ஜெக்டில் என்ன ரிலேட்டடாக இப்போ வந்து பென்ஷன் வரல, நீங்கள் வந்து லைஃப் சர்டிஃபிகேட் கொடுத்துட்டீங்கன்னா லைஃப் சர்டிஃபிகேட் சப்மிட்டட் பென்ஷன் நாட் கிரியேட்னு சொல்லிட்டு நீங்கள் கூட சப்ஜெக்ட் போட்டலாம். இது வந்து உதாரணத்துக்காக தான் சொல்லியிருக்கோம். அடுத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த கிரீவியன்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் டீட்டெயிலாக வந்து 250 வேர்ட்ஸ் வரைக்கும் நீங்கள் வந்து உங்களோட ப்ராப்ளம் என்னவோ அது வந்து விவரிக்கலாம். ஸோ அது வந்து நீங்கள் இங்கிலீஷ்லேயோ இல்லை இந்திலேயோ வந்து நீங்கள் எழுதலாம், ரோமன் இந்தியில் கூட எழுதலாம். ஸோ அது கூகுள் டிரான்ஸ்லேட் மூலமாக நீங்கள் டிரான்ஸ்லேட் பண்ணி கூட அவங்களுக்கு புரிகிற லாங்குவேஜில் நீங்கள் வந்து சொல்லிக்கலாம். ஸோ இன்னொன்று சொல்ல மாந்துட்டோம், இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மதர் லாங்குவேஜ்லேயும் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு நான் கேட்கும்போது வந்து சொன்னாங்க. ஆனால் நம்மளோட சப்ஸ்கிரைபர் வந்து கேட்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு லாங்குவேஜில் மட்டும்தான் இருக்குது, ஒன்று வந்து ஹிந்திலையும் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னாக்கா இங்கிலீஷ் வந்து அவங்க வந்து பேசுகிறாங்க. ஸோ நீங்கள் வந்து பேசும்போது உங்களோட தாய்மொழியில் அவங்க வந்து உங்களுக்கு பதில் அளிக்கிறாங்க, நீங்கள் சொல்கிறது அவங்க வந்து கேட்குறாங்கன்ற பட்சத்தில் மறக்காமல் கீழே கமெண்ட்ஸேஷன் சொல்லுங்கள். ஏன்னா மற்ற பென்ஷனருக்கு யாருக்கு வந்து ஹிந்தியோ இங்கிலீஷோ தெரியாமல் இருக்குது, தாய்மொழி மட்டும்தான் தெரியுதுன்னு பட்சத்தில் அவங்க வந்து அவங்களோட தாய்மொழியில் அவங்களோட பிரச்சனையை சொல்லி அதோட விளக்கத்தை வந்து கேட்கறதுக்கு வந்து வசதியாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ணுறவங்க அதோட ஃபீட்பேக் வந்து கீழே கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கேப்சா கோடு வந்து சப்மிட் பண்ணிவிட்டு நீங்கள் ஏதாவது சப்போர்ட் டாக்குமெண்ட் அனுப்புறீங்கன்ற பட்சத்தில் இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா diav.vsk@gov.in அப்படின்ற இமெயில் ஐடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மெயில் அனுப்பி உங்களோட சப்போர்ட் டாக்குமெண்ட் வந்து சென்ட் பண்ணலாம். ஸோ இதில் வந்து நம்ம சிபி கிராமிலையோ இல்லை ஸ்பர்ஸ் போர்ட்டிலையோ நம்ம சப்போர்ட் டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுற மாதிரி இதில் ஆப்ஷன் இல்லை, நீங்கள் வந்து தனியாக மெயிலில் தான் உங்களோட சப்போர்ட் டாக்குமெண்ட்டை வந்து சென்ட் பண்ணணும். ஸோ இந்த இதோட லிங்க்கும் அதே போல் வாட்ஸ்அப்போட லிங்க்கும் இந்த வெப்சைட்டோட லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன். வேணுன்றவங்க அங்கேருந்து நீங்கள் கிளிக் பண்ணி உங்களோட இஷ்யூக்கு உங்களோட ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷன் வந்து இந்த டிஐஏவி மூலமா நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். நீங்கள் இதில் மட்டும்தான் கொடுக்கணுன்ற இல்லை, நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி சிபி கிராம்லேயும் உங்களோட கிரிமென்ஸ் போடலாம், அதே போல் ஸ்பர்ஸ் போர்ட்டல்லையும் போடலாம். நீங்கள் ஸ்பர்ஸில் கொடுக்கறதுக்கு பதில் சிபி கிராமில் கொடுக்குறது தான் என்னோட தரப்பில் வந்து பெஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா அதில் தான் சீக்கிரமாக உங்களுக்கு வந்து ஆக்ஷன் ஆகும். ஸோ இந்த வீடியோவில் அவ்வளோதான். இந்த வீடியோ பற்றின வேறு எதனா கருத்து இருக்குது இல்லை சந்தேகம் இருக்குன்ற பட்சத்தில் கீழே கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். அதே போல் எங்கிட்ட கால் பண்ணி வந்து பேசணுன்றவங்க மட்டும் கமெண்ட் செக்ஷனில் போயிட்டு குறைந்தபட்சம் 3 வீடியோவுக்கு கமெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கால் பண்ணிவாங்க. சேனல் வந்து பென்ஷனர்கிட்ட போய் சேரத்துக்கான ஒரு உதவியாக இருக்கும். நீங்கள் வந்து அது சேனலுக்கு பண்ணுற ஒரு உதவியாக கூட இருக்கலாம். ஸோ இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்துக்கு நன்றி. இதே போல் இன்னொரு வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.